கர்மன்னு கர்மாவை பத்தி மட்டுமே பேசிட்டு வந்தோம். இப்போ வந்து நம்மளை காப்பாத்துறது யாரு நம்ம ஜாதகத்துல அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இந்த யோகமும் கரணமும், இந்த யோகியும் கர்ணநாதனும் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு பாதுகாப்பு வளையமாக அவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம கர்மா என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம நல்லதும் செஞ்சுருப்போம் இல்லையா, அதன் வழியாக வந்து நம்மளை வந்து இந்த கர்ணநாதனாகவும் யோகியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம நம்மளை வந்து அவங்க வந்து கை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு இது. இது வந்து நம்ம போன லைவ்ல வந்து 27 நாம யோகமும் அதுக்குண்டான ஸ்தலங்களும் நம்ம பார்த்தோம். யோகி அவயோகிக்கு உண்டான ஸ்தலங்கள் பார்த்தோம். இந்த அது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகி ஒருத்தர் இருந்தா அவயோகின்னு ஒருத்தர் இருக்கார். அப்போ அதனால அங்கே வந்து 50% அப்படிங்கிறது தான் அந்த யோகத்தினுடைய வேலை. ஆனால் இந்த கர்ணநாதன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில இணைஞ்சு, அதாவது அவங்க தான் நம்மளை செயல்படுத்திட்டே இருப்பாங்க. இப்போ எப்படிங்க, நம்ம ஒரு குழந்தை அம்மா இல்லாமல் பறக்க முடியாது இல்லையா, அப்பா இல்லாமல் பறக்க முடியாது. ஏன்னா அப்பாங்கிறது கொடுக்கக்கூடிய அந்த விதை, அம்மாங்கிறது அதை காக்கக்கூடிய ஒரு கடவுள், அது மாதிரி தான் தாய் மாதிரி தான், அதுதான் இந்த யோகமும் கர்ணமும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வராங்களோ அந்த மாதிரி இந்த யோகமும் கர்ணமும் நம்மளை காப்பாற்றிக்கிட்டே வரும். அப்போ இந்த கர்ணநாதன் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நம்மளை காப்பாற்றுவார், ஒருவேளை கர்ணநாதன் அதுக்குரிய கிரகம் நமக்கு ஏதாவது ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட அந்த கர்ணநாதன் நமக்கு 100% செய்ய முடியாட்டி ஒரு 20% நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா இருக்காங்க, நமக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்பட்டா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மகனே என்னால் வந்து 1 லட்ச ரூபா உனக்கு கொடுக்க முடியலடா, இருந்தாலும் இருடா வரேன், நான் போய் அந்த ஜீரக மிளகு டப்பாலெல்லாம் பார்த்து இந்தாடா நான் இதெல்லாம் சிறுசேமிப்பு பண்ணி வச்சுக்கேன், ஒரு 10,000 என்னால் முடிச்சது நான் கொடுக்குறேன், மீதியை நீ ரெடி பண்ணிக்கோன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகம், அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகத்துல முடக்காவோ திதி சூனியமாவோ அல்லது கர்மாவனால பாதிக்கப்பட்டிருந்தா 50% நமக்கு அந்த பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட கொடுத்து காப்பாத்தல், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வழியையும் அதே கர்ணநாதன் தான் நம்மளுக்கு காப்பாத்தல். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டே வந்தோம். ஃபர்ஸ்ட் கர்ம நட்சத்திரம் பார்த்தோம், அப்புறம் 27 நட்சத்திரம் நம்ம என்ன கர்மாவில் பிறந்திருப்போம்னு பார்த்தோம். அடுத்தது திதி, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யாததுனால ஏற்பட்ட அந்த திதி சூனியம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்குண்டான நிவர்த்தி என்னன்னு பார்த்தோம். அடுத்தது யோகி, யோகி நம்ம ஜாதகத்தில் எப்படி வேலை செய்வார், அவயோகி எப்படி வேலை செய்வார், இதெல்லாம் நம்ம கர்மாவை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டோம். கர்ணநாதனை நம்ம செயல்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கை 100% வெற்றியை நோக்கி பயணப்படும். அதனால தான் இந்த கர்ணத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியா எடுத்தோம். அப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளை காப்பாத்துறது யாரு அப்படின்னா கர்ணன்னு சொல்லியாச்சு. அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, என்ன பழமொழின்னு கேளுங்க, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொன்னாங்க, அப்படியா இல்லையா? ஏன்னா இந்த கரணம் அப்படின்னா அந்த பழமொழி இருக்கும் சொல்லுவாங்க இல்ல, கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னா கரணம் என்பது நம்மளை காப்பாத்துறவரு, அவரு நம்மளை கையில கையை விட்டாதான் நமக்கு மரணம் ஏற்படும், அதுதான் கரணம் தப்பினால் மரணம். இந்த கரணம் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ணநாதன் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். திருமண பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கரணம். ஏன்னா அந்த கரணத்தினுடைய குணங்களாகவும் அந்த கரணத்தினுடைய அந்த விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்கும் அதனுடைய குணங்களும் அதனுடைய அந்த உறவும் அவங்களுக்கு அப்படியே வரும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவங்களுக்கு அந்த எப்படி நம்ம யோனி பொருத்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த கரண பொருத்தமும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொன்னாங்க இந்த கரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா வாழ்க்கையே மரண போராட்டம் தான். அதுதான் திருமண பொருத்தத்தில் கரணத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அது நம்ம அடுத்த செஷனில் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி மட்டும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம், ஒரு லைவ் போடுவோம், சரிங்களா? இப்போ வந்து கரணம், இந்த கரணம் வந்து நமக்கு எப்படி என்னென்ன கரணம் இருக்கு, அந்த கரணத்துல பிறந்தவங்களுடைய குணங்கள் என்ன, அந்த கர்ணநாதன் யாரு, அவரை நம்ம எப்படி வழிபாடு பண்ணலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா, அதாவது கொஞ்சமா கொடுக்கறவரை இன்னும் கொஞ்சம் நம்ம எப்படி கொடுக்க வைக்கலாம், அதுக்காக வந்து நம்ம உழைக்கலன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து அந்த காலங்கள்ல வந்து சொல்லுவாங்க கெட்டும் பட்டணம் போன
சென்னை தேடி போனால் பொழப்பு பண்ணி பொழைச்சிக்கலான்னு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பணம் எப்படி வர்றது, பணம் வர்றதுக்கான வழி என்ன, எந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது, என்ன பண்ண, என்ன வழிபாடு பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுங்க, நம்ம உழைக்கணும். உழைச்சாதான் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஓகே, எனக்கு கர்ணநாதன் சூப்பராக இருக்காரு, நான் கம்முன்னு ஜாலியாக வீட்டில் படுத்துருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும், சரிங்களா? அதுதான் கான்செப்ட். ஓகே, கரணம் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம். இப்போ கரணம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கரணம் பவகரணம், இரண்டாவது கரணம் பாலவ கரணம், மூன்றாவது கரணம். முதல்ல இதை எழுதிக்கோங்க, ஏன்னா நம்மளுடைய ஜோதிட ரகசியங்களில் இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம கிளாஸ் எடுத்தோன்னா எடுத்து புக்கு நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு டைரி போட்டு எழுதி வச்சுருக்காங்க. என்கிட்ட கொண்டு வந்தே காட்டினாங்க, இங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். என்னென்னா கண்டிப்பாக இது பொக்கிஷம், இது எழுதி வைக்கணும். அது எழுதி வச்சா மட்டும்தான் நிற்கும். வீடியோங்கிறது இன்றைக்கி இருக்கும், அப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது இந்த வீடியோஸ் மாறி போயிடும். ஆனால் எழுதணும், எழுதி வச்சா எப்பவுமே நமக்கு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் எழுதி வச்சுருப்போம், அதை இப்போ எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நமக்கு அது ஆச்சரியமாகவும் இருக்கும், அது அழகானதாகவும் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் அது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும், சரிங்களா? அதனால் பொக்கிஷங்கிறது எழுத்து மட்டுமே பொக்கிஷம், அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது நாலாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கரணம், ஐந்தாவது கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரசை கரணம், ஆறாவது கரணம் வனிஷை கரணம், ஏழாவது கரணம் பத்திரை கரணம், எட்டாவது கரணம் சகுனி கரணம், ஒன்பதாவது கரணம் சதுஷ்பாதம், சதுஷ்பாதம். அடுத்தது 10வது கரணம் நாகவம், 11வது கரணம் ஹிம்ஸ்துக்லம். அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அடிக்கடி இதை சொல்லுவேன், நம்ம பிறந்தது ஒரு நாள், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, ஒரு யோகம், ஒரு கரணம். இந்த அஞ்சும் சேர்ந்து தான் ஒவ்வொரு நாளையும் நமக்கு இயக்கிட்டு இருக்கிறதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன். இந்த கரணநாதனுடைய இதெல்லாம் நம்ம என்னென்னா கடவுளை மட்டும்தான் வழிபாடு பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை, இந்த கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்குது. அந்த வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த கரணத்தில் செஞ்சால் அத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும், அதாவது நிலையாக இருக்கும். அது மாதிரியான அந்த கரணங்களுக்கு உண்டான வருஷம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கும்பாபிஷேகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பவகரணத்தில் தான் கும்பாபிஷேகம் ஆகும், சரிங்களா? அந்த பவகரணத்தை பற்றி தான் நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிறோம், சரிங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினச்சி அழிச்சிட்டேன். எழுதுறேன்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை பார்த்து இன்னொரு முறை எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவகரணம். இந்த 6வது கரணமா, சரி, 6வது கரணம் மனிஷை கரணத்தை பார்ப்போம், ஓகேவா? மனிஷை, மனிஷை கரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா காளமாடு. மனிஷை கரணத்துக்கு காளமாடு. அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, நல்ல நிர்வாக திறமை இருக்கும், எதை செஞ்சாலும் கரெக்டாக செய்வாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு, நல்லா படிச்சிருப்பாங்க, அதே மாதிரி ஜாலியாக இருப்பாங்க, சுகவாசி, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இது என்ன தப்பு இருக்குது, எல்லாரும் பிறந்ததே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எப்போ பார்த்தாலும் எதையோ ஒரு துக்கத்தை நினச்சிட்டே துக்கப்படுறதே நம்மளுக்கு கவலையாக போச்சு. வேலை கவலை இல்லையேன்னு நினச்சி கவலைப்படுறதே வேலையை வச்சுருக்கோம் நிறைய பேர், யாருமே சந்தோஷமாக இல்லை. ஏன் இல்லைன்னா நம்ம வந்து இந்த சந்தோஷம் அப்படிங்கிற அந்த இதை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான் விஷயம். அது இருக்கும், அந்த எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால்
நம்ம அந்தந்த நேரத்தில் அதை மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுங்க, சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணி வாழணும், சந்தோஷமாக வாழணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்து பாருங்களேன், உங்களை சுற்றி எல்லாமே சந்தோஷமாக மாறும். அப்போ இந்த வனிசை கர்ணத்தில் பிறந்தவங்க ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு அவங்களால இந்த சந்தோஷமாக பேசி தனக்கு தேவையான காரியத்தை அவங்க செஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய தேவைகளை கரெக்டாக பூர்த்தி பண்ணிடுவாங்க, சரிங்களா? அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஒன்று அது வந்து ஒரு தவறான விஷயம் கிடையாது, நல்லா. அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அம்மா கிட்ட போயிட்டு ஒரு காரியம் ஆகணும்னா அது தாஜா பண்ண தெரியுமா? அம்மா 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 ப்ளீஸ்மா, நீ தாம்மா எனக்கு எல்லாமே, உன்னை நீ இல்லாமல் என்னம்மா எனக்கு இது, எதா அப்படியாவது இதை வாங்கி கொடுமா, எப்படியாவது செஞ்சு கொடுமா, அப்பாட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா, அந்த அந்த மாதிரியான இவங்களுடைய குணம் இருக்கும். அப்போ அவங்களுடைய காரியத்தை அவங்க அவங்களுடைய பேச்சின் மூலமாக சாதித்து கொள்வார்கள், சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அறிவு ஜாஸ்தியாக இருப்பாங்க, அறிவு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயத்துலேயும் விருப்பமாக செய்வாங்க, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் விருப்பப்பட்டு செய்வாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவு, அதாவது கூர்மையான அறிவு. நீங்கள் பசுமாடு, அதாவது நீங்கள் இந்த மாடு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நுட்பமான அறிவு இருக்கும், அதுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் போய் யார் தொடுறீங்க அப்படிங்கிற விஷயம் அதுக்கு வந்து அதனுடைய உணர்வானது நல்லா அந்த இருக்கும். அதுதான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு அந்த நுட்பமான அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி கருணை உள்ளம் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது மாதிரி கஷ்டப்பட்டுனாலும் பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சுடுவார். அதேமாதிரி இவங்களுக்கு வியாபாரம் அப்படிங்கிறது நல்லா வரும், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தி தேவர். அதிதேவதை யாருங்க? நந்தி தேவர். நம்ம சிவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாரை பிடிக்கிறோம்? நந்தி தேவரை பிடிக்கிறோம் இல்லையா? பிரதோஷமே நந்தி தேவருக்கான வழிபாடு தான், அதுதான் காளை மாடு. அதான் நந்தி, நந்தி பெருமா, நந்தி பகவானுடைய வழிபாடுகளை நம்ம செய்கிறோம், சரிங்களா? அதனால தான் அந்த பிரதோஷத்துக்கு நம்ம போக சொன்னாங்க. பிரதோஷம்னா நம்ம பிறந்த தோஷம், எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது பிரதோஷம், சரிங்களா? அதுக்காக தான் அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம நந்தி தேவர்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சிவ வழிபாடு பண்ணுவோம், சரிங்களா? இதனுடைய கரண அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியன் தான் கரண அதிபதி. அப்போ இவங்களுடைய குணம் எல்லாமே பார்த்திங்கன்னா நேர்மையாக இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சூரியன் யாராவது எதையாவது எதிர்பார்க்குதா, மாடு ஏதாவது காளை மாடு ஏதாவது எதிர்பார்க்குதா, அதுக்கு தேவை சாப்பிட, கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் நீங்கள் உழுக விட்டிங்கன்னா அது பாட்டு கொடுத்துட்டே இருக்கும். அது வா பசி மயக்கம் தாங்க முடியலன்னு என்ன பண்ணும், படுத்துக்கும். அது வரைக்கும் என்ன பண்ணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்க பிரதிபலன் பார்க்காம எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க, செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதானே நமக்கு ரொம்ப தேவை இல்லைங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர், உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர். அப்போ நம்ம தயிர் சாதம் இதெல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம், நம்ம சாப்பிடலாம், சரிங்களா? இது சாப்பிடக்கூடிய இது, சரிங்களா? நம்ம தானம் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நம்ம பண்ணலாம், தயிர் சாதம் கொடுக்கறது நம்ம சாப்பிட்றது. இப்போ கோயில்களுக்கு போகும்போது நம்ம தயிர் சாதம் கொடுக்கறது, நம்ம மாடுகளுக்கு வந்து உணவு கொடுக்கறது, இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்குடைய அந்த கரணமானது உங்களுக்கு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும், சரிங்களா? இதனுடைய தூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு பொடி. அது என்னங்க சங்கு பொடி? சங்குல பொடி பண்ணுறதா இல்லைங்க, சங்கு பூ இருக்கு இல்லையா, அந்த சங்கு பூவை நீங்கள் காய வச்சு தூபம் போட்டுட்டு வரணும். அப்போ நமக்கு வரும்போது இந்த கரசை கரணத்தில் பிறந்தவங்களுக்கு அது நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், சரி? சூரியன்னா நம்ம அரசு, அரசு சம்மந்தப்பட்ட வேலை, எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அல்லது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் வெற்றி அடையணும் அப்படின்றக்கிறவங்க இந்த வனிசை கர்ண நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த வனிசை கர்ண நேரத்தில் நீங்கள் நந்தி தேவர் வழிபாடு பண்ணுங்கள், இந்த சங்கு பொடியினால் தூபம் போடுங்க, வீட்டில் செய்யுங்க.
அது வளர்ச்சியை கொடுக்கும். சரி, இப்போ நான் ஒரு வியாபார ஸ்தலம் இருக்குது, அந்த அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை இந்த தூபப்பொடியை நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல பாசிட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம், பணம், இது சார்ந்த விஷயங்களுக்கு நமக்கு நல்ல ஒரு முழு பலனை கொடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிஷைக்கரண நேரம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம ஒரு வந்து ஒரு வியாபாரம் பார்க்குறோம், அதுக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேங்க்குக்கு போகிறோம், நம்ம ஒரு பேங்க்குக்கு போகிறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அதெல்லாமே இந்த வனிஷைக்கரண நேரத்தில் நம்ம செய்யலாம். ஏன்னா வியாபாரம் சம்மந்தப்பட்ட அந்த பத்திரப்பதிவு இதெல்லாம் நம்ம செய்யறது வந்து இந்த வனிஷைக்கரண நேரத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய திதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பெறியில் சதுர்த்தி திதி, அடுத்தது சப்தமி திதி, ஏகாதசி திதி, சதுர்த்தசி திதி, இந்த திதிகளில் இந்த கரணம் வரும். அடுத்தது தேய்பிரியில் பார்த்தீங்கன்னா திருதியை திதி, அடுத்தது ஷஷ்டி திதி, தசமி திதி, அடுத்ததாக த்ரயோதசி திதி. சரிங்களா? இந்த திதிகளில் தான் இந்த கரணம் நமக்கு வரும். ஓகேங்களா? அடுத்ததா இந்த திதிகளில் இந்த கரணங்கள் நமக்கு வரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்னென்ன காரியம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சுப காரியங்களும் இந்த வனிஷைக்கரணத்தில் தாராளமாக செய்யலாம். வியாபாரம், தொழில், வேலை, அரசு சம்மந்தப்பட்ட பணி, பேங்க் போகிறது, அங்கே போய் நம்ம ஒருத்தட்ட பேச்சுவார்த்தை வைக்கிறது, ஒரு உயர் அதிகாரியை நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு ப்ரமோஷன் விஷயமா நம்ம ஒரு இடத்துல பேச போகிறோம், இது எல்லாமே தாராளமாக இந்த வனிஷைக்கரண நேரத்தில் நம்ம தாராளமாக செய்யலாம். பொருளாதார விஷயங்கள் அனைத்து விஷயங்களுக்குமே இந்த கரணத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இதனுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள். இதனுடைய காலம் எத்தனை வருஷங்க? 12 வருஷம். சரிங்களா? தன்மையும் இதுக்கும் இதனுடைய தன்மை என்னன்னா சுபத்தன்மை. கரணங்களில் இந்த கரணங்கள் எல்லாமே சுப கரணங்கள். சரிங்களா? இதனுடைய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் திருமலப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய திருமலப்பாடி நந்திதேவர் சிவன் கோவிலில் இங்கே பிரதானமே வந்து நந்திதேவர் தான். ஏன்னா இந்த ஊரில் தான் நந்தியம்பெருமானுக்கு பங்குனி மாதம் திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பக்கம் பண்ணுறாங்க, ஆனால் அந்த அந்த ஒரு 8 ஊர்லேருந்தும் அந்த சிவ ஆலயங்கள்லேருந்து சிவன் வந்து நந்தி தேவருக்கு திருமணம் நடத்தி வைத்த இடம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் திருமலப்பாடி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவான். சரிங்களா? அங்கே நம்ம பிறந்த மாதத்தில் இந்த வனிஷைக்கரணம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். மற்ற நேரங்களில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த நந்தி தேவரை வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த கரணமானது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன தானம் கொடுக்கணும்? உணவு வந்து நம்ம வந்து சாப்பாடு வந்து தயிர் கொடுத்தாச்சு. வஸ்திரம்னா என்னங்க? வேஷ்டி, துண்டு, இதுதான் நான் எங்கடா மிஸ் ஆயிடுச்சேன். தானம் வந்து வஸ்திர தானம். என்ன பண்ணும்? நம்ம ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறது, ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு, சரிங்களா, இது மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கும்போது இந்த கரணமானது நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இல்லைனாலும் சப்போர்ட் பண்ணுங்க, இருந்தாலும் நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களோட எப்பவுமே
உங்களை எப்பவுமே ஒரு அப்பா திட்டினாலும் ஆனால் கடைசியாக வந்து உங்களை காப்பாற்றுறது யாருன்னா அப்பாவாக தான் இருக்கும். சூரியன்னா அப்பா, சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த மாதிரி இருந்தாலும் அதில் உங்களை காப்பாற்றிட்டே இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனாகத்தான் இருக்கும், சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் மெயினாக உங்களை காப்பாற்றுறது யாருங்க? சூரியன் தான். அப்போ அவர் ஏதாவது கர்ம நட்சத்திரத்துலையோ அல்லது திரிசூனியத்திலையோ ஏதாவது இருந்தால் அதுக்குண்டான நிவர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கர்ணநாதனுக்கு உண்டான வழிபாடுகள் செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள், தானம், இந்த மாதிரி உணவு இதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை, நம்ம பாட்டு கர்ணத்தை மட்டும் இயக்கிறேன் அப்படின்னா 50% பலன் கிடைக்கும். பலன் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், சரிங்களா? நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுக்குண்டான விளைவு கண்டிப்பாக உண்டு. நல்லது செஞ்சாலும் நல்லது, கெட்டது செஞ்சாலும் கெட்டது. அப்போ நம்ம வந்து நம்ம கர்ணநாதனை தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வழிபாடு பண்ணிட்டே வந்தாலும் இதனுடைய கர்மா நிவர்த்தி ஆகாத வரைக்கும் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு உங்களுக்கு பேங்கில் போட்டு வைக்கிற பணம் மாதிரி, டெபாசிட் போட்டு வச்சுக்கிற மாதிரி இந்த டேலி ஆகும்போது இந்த இது நமக்கு வந்து சேரும். ஏன்னா உதாரணத்துக்கு பணத்தை சொன்னால் தானே எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ நம்ம அடுத்த கர்ணத்துக்கு போயிடலாம், சரிங்களா?